அஷ்டதிக்கு பாலகர்கள் சாட்சியாக, 33 கோடி தேவர்கள் சாட்சியாக, 48,000 கோடி ரிஷிகள் சாட்சியாக, மும்மூர்த்திகள் சாட்சியாக, உற்றார் உறவினர்கள் சாட்சியாக, மாமன் மைத்துனர்கள் பங்காளிகள் நண்பர்கள் சாட்சியாக, திருநின்றவூர் கணேசன் சகோதரி கௌரியை அச்சரப்பாக்கம் ராஜகலவியின் குமாரர் மங்குபதிக்கு நாளை காலை திருமணம் செய்ய இந்த சபையில் நிச்சயிக்கப்பட்டது. சுபம். கணேஷா, இந்த மூத்த வெத்திரபாக தட்ட சம்பந்திக்கிட்டு கொடு. ஒரு நிமிஷம் சாஸ்திரிகளே, இதோட தான் வரதட்சணை பணத்தை வச்சு கொடுக்கற பழக்கம். ஆமா, அப்ப வீதி பணத்தை தட்டல வைங்க கணேசன். சுஷேந்திரமணி. என்னது? சுஷேந்திர மணியா? ஆமாண்டி. நீ என் பொண்டாட்டிடி, பொண்ண நான் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாத. வரதட்சணை பணத்தை நான் ஏற்கனவே வாங்கிட்டேன். பணத்தை நீங்க வாங்கிட்டீங்களா? எங்க இருக்கு? செலவழிச்சுட்டேன். செலவழிச்சிட்டீங்களா? எப்படி? சீட்டாடினேன், சிகரெட் பிடிச்சேன், ரேஸுக்கு போனேன், தண்ணி அடிச்சு தேவடியா வீட்டுக்கு போனேன். நீ யாரு கேக்குறதுக்கு எருமா மாடு? தட்ட வாங்கிக்கிட்டா? என்னாச்சு உங்களுக்கு? பணத்தை தான் செலவு பண்ணிட்டீங்க. இந்த வெள்ளி பாத்திரம், பித்தளை பாத்திரம், தங்க நகை. பொம்பளைக்கு பொன்னகையை விட புன்னகை தாண்டி முக்கியம். கோவில்ல சாத்திர மாதிரி உடம்பெல்லாம் நகைய சாத்திருக்கியே தவிர, உன் மூஞ்சியில ஒரு சிரிப்பையே காணுமேடி. சிடு மூஞ்சி முண்டம். என் பையன் அடியே, நான் இல்லைன்னா உனக்கு எதிரி பையன். யாருகிட்ட பேசுறீங்க? ஆற்காடு விஷயந்திரமணி கிட்ட பேசுறீங்க, ஞாபகம் இருக்கட்டும். நான் அச்சரப்பாக்க ராஜகலவன். உன் குடலை உருவி மாலையா போட்டுக்குவேன், மெல்லிய திருகி சமுத்திரத்துல போட்டுடுவேன். நான் தட்டை வாங்க தாண்டி போறேன். உன்னையினடி உத்தரவு கேட்கறது. இஷ்டம் இருந்தா சபையில இரு, இல்லன்னா எழுந்திருச்சு வெளியில போடி. நாய என்னைய சபையில தூக்கிட்டு பேசுறீங்க? போறோம் பறந்து விட்டு. இல்லைங்க, என்னங்க தெரியாம பண்ணிட்டேங்க. என்ன உங்ககிட்ட கேட்டேன் சார், பதிலே சொல்லியே. கணேஷா, இன்னும் 15 நிமிஷத்துல கல்யாண ஊர்வலம் சத்திரத்துக்கு வந்துடும் சார். என் தங்கச்சி கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி கொடுங்க சார். கணேஷா, என்ன மன்னிச்சிருப்பா? என் பொண்டாட்டியை அடக்கி ஒடுக்கி இந்த நிச்சயதார்த்தத்தை நானே நடத்தி முடிக்கிறதா கற்பனை பண்ணி பார்த்தேன். கற்பனைக்கு நல்லாத்தான் இருக்கு, ஆனா நடவடிக்கை ஒத்து வராதுப்பா. 27 வருஷமா ஆமாம் போட்டு நாக்கு, கூஜா தூக்கின கை, மரியாதை கொடுத்த ரத்தம், அவங்களுக்கு எதிரா என்னால பேச முடியாதுப்பா. சார் கணேசா, நான் உங்ககிட்ட வேணும்னு கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், ஜவ்வரிசி பாயசம்பா. அதை நீ தரலைனா கூட நான் கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன். ஆனா நீ சபையில போய் அவமானப்படக்கூடாது. அதுக்கு முன்னாடியே அவங்கள தனியா கூப்பிட்டு எல்லா உண்மைகளையும் சொல்லிடுப்பா. சொல்றேன் சார், சொல்றேன். என்ன தைரியம் இருந்திருந்தா வரலட்சணை பணத்தை கையில கொடுக்க வேண்டிய நேரம் வர்ற வரைக்கும் பணம் இல்லைங்கிற விஷயத்த எங்கிட்ட மூடி மறைச்சிருக்கீங்க. அதனாலதான் நிச்சயதார்த்தத்தை நிறுத்தின. 25 பவுன் நகை கட்டத்துக்கு 11 பவுன் தான் போட்டிருக்கீங்க, அதையும் இப்பதான் என்கிட்ட சொல்றீங்க. 14 பவுன விட்டு கொடுக்கறதுக்கு என் பிள்ளை என்ன கூணா குருடா மொடமா? பண்ட பாக்குற எதுவுமே இல்லாம சட்டி பனையில குடும்பம் நடத்துறதுக்கு என் பிள்ளை என்ன வக்கில்லாதவனா பிச்சைக்காரனா பரதேசியா? அம்மா, எங்க தலையை அடமானம் வச்சாவது நீங்க கேட்டதே என்ன? எப்படியாவது நாங்க செஞ்சு போட்டுடுறோம். அடமானம் வைக்கிறதுக்கு உங்க தலையில என்ன இருக்கு? நாங்க எங்க இல்லாம வளைஞ்சோம், எங்களால முடியலம்மா. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த ருஷேந்திரமணிக்கு கேட்டு பழக்கம் இல்ல, சொல்லித்தான் பழக்கம். காலையில 4 மணிக்குள்ள நான் கேட்ட ஐட்டம் எல்லாம் வந்து சேரணும், இல்ல அதுக்கு சமமான பணமாவது கையில ரொக்கமா கிடைச்சாகணும், அப்பதான் இந்த கல்யாணம் நடக்கும். இல்ல இந்த ஆற்காடு ருஷேந்திரமணி குடும்பம் காலையில 6:30 பஸ்ல அச்சரப்பாக்கத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கு.
ஆண்டவனே கண் திறந்து கொஞ்சம் பாருங்கள் ஆண்டவனே கண் திறந்து கொஞ்சம் பாருங்கள் எங்கள் கல்யாண வீடுகளின் கதையை கேளுங்கள் எங்கள் கல்யாண வீடுகளின் கதையை கேளுங்கள் அதிகாரமாமியாரின் அட்டகாசங்கள் அதிகாரமாமியாரின் அட்டகாசங்கள் அவள் அகம்பாவனாவினிலே மேலதாளங்கள் டௌரி மேலதாளங்கள் ஆண்டவனே கண் திறந்து கொஞ்சம் பாருங்கள் எங்கள் கல்யாண வீடுகளின் கதையை கேளுங்கள் எங்கள் கல்யாண வீடுகளின் கதையை கேளுங்கள் கவனம் வைக்கிறாள் தானும் மருமகளாய் வந்த நாளை மறந்து போகிறாள் மருமகளின் பொருள் வரவில் கவனம் வைக்கிறாள் தானும் மருமகளாய் வந்த நாளை மறந்து போகிறாள் ஒரு மகனை சுமந்ததாலே உலகை கேட்கிறாள் இவளே தன் மகளின் திருமணத்தில் கண்ணீர் வடிக்கிறாள் நீரே கண்ணீர் வடிக்கிறாள் ஆண்டவனே கண் திறந்து கொஞ்சம் பாருங்கள் எங்கள் கல்யாண வீடுகளின் கதையை கேளுங்கள் எங்கள் கல்யாண வீடுகளின் கதையை கேளுங்கள் சந்ததிகள் தரும் துணையை நிறுத்து பார்க்கிறான் முச்சந்தியிலே வேசியிடம் வீசி எறுகிறான் காசை வீசி எறுகிறான் கருவிலே இருவருக்கும் பத்து மாதமே மன உறவிலே அறுவருக்கும் வர்க்க வேதமே ஆடவரே உயர்வு என்று என்ன சட்டமோ அந்த ஆடவரை பெற்ற இனம் என்ன மட்டமோ ஏன் அடிமைப்பட்டமோ ஆண்டவனே கண்டிருந்து கொஞ்சம் பாருங்கள் எங்கள் கல்யாண வீடுகளின் கதையை கேளுங்கள் எங்கள் கல்யாண வீடுகளின் கதையை கேளுங்கள் சோக கதையை கேளுங்கள் சோக கதையை கேளுங்கள் நாலு பேர்ல
ஒருத்தராவது நீ நம்பி இருக்கலாம். விவரத்தை சொல்ல வந்தவன அவன் தான் தப்பா பேசினான். அவங்களாவது அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லலையே. நான் என்ன மன்னிப்பு கேட்டாதான் சத்திரத்துக்குள்ள வருவேன்னு சொன்னேனா? வாடான்னு ஒரு வார்த்தை எவன் எவனா சொல்றா இந்த கல்யாணம் நின்னுடும். நான் நடேசன கூட வாடான்னு கூப்பிடல, இன்விடேஷன் கொடுக்கல, ஆனா அவன் சத்திரத்துக்குள்ளதான் இருக்கான். எவன் நீ ரிஷேந்திரமணி? என் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்த வாடா. உங்க அம்மா பேசுறேன்டா. ரிஷேந்திரமணி சம்மதிமா, ரிஷேந்திரமணி சம்மதிமா, ரிஷேந்திரமணி சம்மதிமா. இந்தாங்க நீங்க கேட்ட வரதட்சணை, இந்தாங்க நீங்க கேட்ட பணம். மாமியார் கேட்டதெல்லாம் செஞ்சிட்டீங்க, ஆனா இந்த பியூனோட ரக விஷயம் அவங்களுக்கு இன்னும் தெரியாது. கூடிய சீக்கிரம் இதையும் மாத்துறீங்க, இல்லைன்னா பின்னாடி விஷயம் தெரிஞ்சதுன்னா எங்க வீட்டுல கோச்சுக்குவாங்க. எங்க வீட்டுல கோச்சுக்குவாங்க? எங்க வீட்டுல? சரிம்மா, உங்க அண்ணனே என் புருஷன சீக்கிரமா பண்ணி போட சொல்றேன், உங்க வீட்டுல காத்துட்டு இருப்பாங்க. உக்கார, மாலையை போட்டுக்கடா, அப்பதான் நீ மாப்பிள. கணேசா, என்னது இது? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருந்தா என்ன? நடேசனுக்கு எதுக்கு இப்ப திடீர் கல்யாணம்? இந்த பாருங்க, எனக்கு பொண்ண பிடிச்சிருக்கு, எனக்கும் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இன்னைக்கே இப்பவே கல்யாணம். காலனா செலவில்லாத கல்யாணம். சத்தி இப்படி வாயே. என்னம்மா கல்யாணம்னா ஒரு நாலு நட்சத்திரம் பார்க்க வேண்டாமா? இது பாருங்கம்மா, என் ஒரு கண்ணுக்கு இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், இன்னொரு கண்ணுக்கு கல்யாணம் பண்றதுல என்ன தப்பு? ஏண்டா கல்யாணம்னா ஒரு அக்னி எரிய வேண்டாமா? இது பாருங்க சார், ஒரு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணின அண்ணனோட வயிறு நெருப்பா பத்தி எரியுது சார். நான் சபையில முன்னாடி நிக்க போறேன், இதை விட உங்களுக்கு ஒரு அக்னி தேவையா? கணேசா, கல்யாணம்னா ஒரு அம்மி மிதிக்க வேணாமா? அதுக்குத்தான் நான் ருஷேந்திரமணி அம்மாவை சபையில நிக்க சொன்னேன், அவங்க மனசு ஆயிரம் அம்மிக்கல்லுக்கு சமம். கணேசன், இது பாருங்கம்மா, என் தங்கச்சி கடுத்துல உங்க பையன் தாலி கட்டிட்டான், இனிமே உங்களால ஒண்ணு அசைக்க முடியாது. அடுத்த வேலை சோறு உங்களுக்கு இனிமே என் தங்கச்சி போட்டாத்தான். ஆமா, ஏமா முறைக்கிறீங்க, அவர் சொல்றதுல என்ன தப்பு? இப்ப அப்பா நீங்க சொல்றபடிதானே கேக்குறாங்க, நான் அவர் பையன் தானே, இனிமே நானும் பொண்டாட்டி சொல்றபடிதான் கேட்கணும், அப்பதான் நம்ம குடும்பத்துக்கே பெருமை. என்னப்பா சொல்றீங்க? மங்கபதி சொன்னியே ஆயிரத்துல ஒரு வார்த்தை, எப்படியாவது நம்ம குடும்ப பெருமையை காப்பாத்துற. என்ன சிரிப்பு, சும்மா இருங்க. சரிங்க, தாலியை கட்டண்டா.